மந்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில வாழைப்பழம் இனிப்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்குங்க ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு விருப்பப்படாதவங்க கோதுமை மாவும் கூட எடுத்துக்கலாம். அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு சின்ன சைஸ்லங்க மூணு வாழைப்பழம் உரிச்சு வச்சிருக்கேன் தோல். அதே மாதிரி ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா, ரெண்டு ஏலக்காய். இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் மைதா மாவு, பொடிச்ச சர்க்கரை அரை கப் அளவு எடுத்துருக்கங்க. மூணு வாழைப்பழத்தை துண்டு துண்டா நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இதுக்கு வந்துங்க இலக்கி பழம் வந்து மூணுன்னா சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும், பூவன் பழம் ஆகட்டும், செவ்வாழைப்பழம் ஆகட்டும், ரஸ்தாலி ஆகட்டும், இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி அளவுகளில் சேர்த்திக்கும் போது சரியாக இருக்கும். சின்ன சைஸில் ஒரு மூணுன்னு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இதை நல்லா கூலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா எடுத்துருக்கேங்க. ரெண்டு பிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அரைச்ச வாழைப்பழம் விழுதை சேர்த்திக்கலாம். இது ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறலாம். பொடிச்ச சர்க்கரை கொஞ்சம் மீதம் இருந்ததையும் சேர்த்திக்கிட்டேங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க அரை கப்லேயும் நீங்கள் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அரை கப்பில் நீங்கள் முக்கால் கப் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கும் போது சரியாக இருக்கும் மாவு. இப்போ எண்ணெய் காஞ்சி உடனேங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுக்கணும். லேசாக கையில் கொஞ்சமாக ஈரப்பதத்தை நினச்சிக்கலாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமான அளவுகளில் போண்டா கிள்ளி போடும்போது சரியாக இருக்கும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி விடணும். இந்த மாதிரி இப்போ இனிப்பு போண்டா வெந்துருச்சுங்க. சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். மீடியமான தீயில் வேக வச்சனால மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா மாவு வெந்திருக்கு. இப்போ அருமையான சுவையில் வாழைப்பழம் வச்சு இனிப்பு போண்டா செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.